ஹலோ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த ரிவர்சைட். வெல்கம் பேக் டு டியூஸ்டே டெக் டாக்ஸ். ஸோ இன்றைக்குள்ள க்வெஸ்சன் வந்து ரெண்டு மூணு பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, நானும் இதை பற்றி சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அண்ட் ரீசெண்டாக ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, அவங்க என்ன க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்கன்னா, ஃபாசில் வாட் இஸ் தட் டூ சிலிண்டர் மோட், வாட் இஸ் த அட்வான்டேஜ் ஆஃப் ஸ்விட்சிங் டு இட் இன் ஹைவே க்ரூசிங், தோ டூ சிலிண்டர் ப்ரொடியூசஸ் லெஸ் தேன் ஃபோர் சிலிண்டர்ஸ், கேன் யூ எக்ஸ்பிளைன் இட்? ஓகே, இந்த டூ சிலிண்டர் மோட்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. டூ சிலிண்டர் மோட் வந்து இந்த ஹைவே க்ரூசிங் அப்போது வந்து ஸ்விட்ச் ஆகுது. இந்த டூ சிலிண்டர்னா என்ன, அது ஏன் இந்த மாதிரி ஸ்விட்ச் ஆகுது, அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றி தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், இப்போ நிறைய கார்ஸில், இப்போ புது புது கார்ஸ்லலாம் வந்து இந்த டூ சிலிண்டர் மோட், சிலிண்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு டெக்னாலஜி ஒன்று இருக்குது. இது வந்து பெரிய பெரிய பிராண்ட்ஸ்லலாம் வந்து எல்லா கார்ஸ்லேயுமே யூஸ் பண்ணுறாங்க. பட் இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாளாக வந்து ஃபோக்ஸ் வேகன், ஸ்கோடாலலாம் வந்து இந்த டெக்னாலஜி வந்து கொண்டு வராங்க. இந்த டெக்னாலஜி பேசிக்கலாக என்னென்னா, இப்போ நம்ம காரில் வந்து நாலு சிலிண்டர் இருக்குது. இப்போ நாலு சிலிண்டருமே வந்து எப்போயுமே ஒர்க் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் எவ்வளோ ஸ்பீடில் போனீங்கனாலுமே நாலு சிலிண்டர் ஒர்க் ஆகிட்டே தான் இருக்கும். இந்த டூ சிலிண்டர் மோட் வந்து இந்த டெக்னாலஜி என்னென்னா, இப்போது நீங்கள் ஒரு ஹைவேஸில் க்ரூஸ் பண்ணி போயிட்டுருக்கீங்க, கான்ஸ்டண்ட்டாக ஒரு ஸ்பீடில் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணி போய்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஃபோர் சிலிண்டர்ஸ் வந்து ஒர்க் பண்ணணும்னு அவசியம் இருக்காது ஒரு சில டைமில். ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன ஆகும்னா, இந்த டெக்னாலஜி என்ன பண்ணணும்னா, ரெண்டு சிலிண்டரை வந்து கட் ஆஃப் பண்ணிடும். ரெண்டு சிலிண்டரை கட் ஆஃப் பண்ணுறதுனா என்னென்னா, அந்த ரெண்டு சிலிண்டரில் ஃபியூல் இன்ஜெக்ஷன் நடக்காது, அந்த ரெண்டு சிலிண்டரில் வந்து ஏர் போகாது, ஃபியூல் இன்ஜெக்ட் ஆகாது. ஸோ நாலு சிலிண்டர் ஒர்க் ஆகிட்டு இருந்த நேரத்தில் ரெண்டு சிலிண்டர் கட் ஆகி ரெண்டு சிலிண்டர் மட்டும் ஒர்க் ஆகும். ஸோ ஒரு ஃபோர் சிலிண்டர் இன்ஜின் வந்து கிட்டத்தட்ட ஒரு டூ சிலிண்டர் இன்ஜினாகவே மாறிடும். ஸோ இந்த மாதிரி டூ சிலிண்டர் இன்ஜினாக மாற்றுறனால நம்மளுக்கு ஃபியூல் எஃபிஷியன்சி கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அண்ட் ஆல்சோ ஃபோர் சிலிண்டர்ஸ் ஒர்க் பண்ணுற அதே பவரை வந்து இந்த டூ சிலிண்டர்ஸில் இருந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இந்த டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜியோட அல்டிமேட் கோல் என்னென்னா, இன்ஜினோட லோடை வந்து கம்மி பண்ணுறது, இன்ஜினோட எஃபிஷியன்சி இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆக்கிறது, மைலேஜ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இதுதான் இந்த டெக்னாலஜியோட அல்டிமேட் கோல். ஸோ எப்படி இந்த மாதிரி ஃபோர் சிலிண்டர் வந்து டூ சிலிண்டராக மாற்றுறாங்க அப்படின்னா, அது பெரிய ஒரு வித்தெல்லாம் கிடையாது, சின்னதாக ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான். பட் அந்த சின்னதாக அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணுறனால ஒரு பெரிய ஒரு டிராஸ்டிக்கான ஒரு சேஞ்ச் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. அதுதான் இந்த டெக்னாலஜியில் இருக்கிற ஒரு ஒரு பியூட்டின்னு சொல்லலாம். ஸோ இந்த டெக்னாலஜி வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதை வந்து ஈஸியாக வந்து கம்பேர் பண்ணி சொல்லணும்னா, இப்போ நிறைய பேர் வந்து நம்ம இந்த ரயில்வே ட்ராக்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம், ட்ரெயினில் போயிருப்போம், ரயில்வே ட்ராக்லாம் பார்த்துருப்போம். ஸோ இப்போ ட்ரெயின் வந்து நேராக ஒரு ட்ராக்ல போய்கிட்டு இருக்கும், அந்த ட்ராக்லேருந்து வேற ஒரு ட்ராக்குக்கு திரும்பி போகணும் அப்படின்னா, அந்த திரும்புகிற இடத்துல, அந்த பிரிகிற இடத்துல ஒரு கொஞ்சம் ஒரு மெக்கானிசம் ஒன்று இருக்கும். அங்கே ஒருத்தர் நிற்பார், ஒரு லிவரை பிடிச்சி மாற்றி விடுவாங்க. ஸோ ட்ரெயின் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இருக்கிற ட்ரெயின் வந்து அந்த அவங்க மாற்றி விடுறனால வேற ஒரு ட்ராக்ல வந்து திரும்பி போகும். ஸோ இது வந்து முன்னாடிலாம் வந்து அங்கே ஒருத்தங்க இருந்து மாற்றி விடுவாங்க, இப்போல்லாம் வந்து அது எலக்ட்ரிக்கலாக வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க, மோட்டர்லாம் வச்சு மாற்றி விடுறாங்க. அதே கான்செப்ட் தான் வந்து நம்ம சிலிண்டர்ஸ்லேயும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சிலிண்டர்ஸில் என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளோட சிலிண்டருக்கு மேலே கேம்ஷாஃப்ட் இருக்குது, கேம்ஷாஃப்ட் சுற்றுறனால வால்வ்ஸ் வந்து ஓப்பன் ஆகுது, க்ளோஸ் ஆகுது. ஸோ இதனால் நாலு சிலிண்டரும் வந்து மூவ் ஆகுது, இதெல்லாம் நம்மளுக்கு பேசிக்காக தெரியும். பட் இப்போ நம்ம ஒரு ஹைவேஸில் போகிறோம், ஒரு ஃபிஃப்த் கியரில் போகிறோம், சிக்ஸ்த் கியரில் போகிறோம், ஃபிஃப்த் கியர் சிக்ஸ்த் கியரில் நம்ம வந்து 150, 160, 170 இந்த மாதிரி ஹை ஸ்பீட்ஸ்லேயும் போகலாம். பட் அதே ஃபிஃப்த் கியர் சிக்ஸ்த் கியரில் வந்து 50, 60, 70 இந்த மாதிரி மைல்டான ஸ்பீட்லேயும் வந்து க்ரூஸ் பண்ணிட்டு போகலாம். ஸோ இந்த மாதிரி ரெண்டு சினாரியோ இருக்குது. ஸோ இந்த இன்ஜின் கண்ட்ரோல் யூனிட் வந்து எல்லாத்தையுமே வந்து ரீட் பண்ணும், நம்ம என்ன ஸ்பீடில் போகிறோம், நம்மளோட ஆக்சலரேட்டர் வந்து நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுறோம், இன்ஜின் எவ்வளோ டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணுது, இன்ஜின் எவ்வளோ ஆர்பிஎம்ல ரன் ஆகிட்டு இருக்கு, இது எல்லாத்தையுமே வந்து ரீட் பண்ணிவிட்டு டூ சிலிண்டர் மோட ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு இன்ஜின் கண்ட்ரோல் யூனிட் டிசைட் பண்ணும். ஸோ இந்த இன்ஜின் கண்ட்ரோல் யூனிட் டிசைட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இன்ஜினுக்கு மேலே இருக்கிற அந்த கேம்ஷாஃப்ட் இருக்கு இல்லையா, கேம்ஷாஃப்ட் சுற்றிக்கிட்டே இருக்கும். நீங்கள் அந்த கேமோட டிசைன் பார்த்துருப்பீங்க, அது வந்து ஒரு முட்டை மாதிரி இருக்கும். ஸோ அது முட்டை மாதிரி இருக்கிறனால தான் அது வால்வ் மேலே சுற்றும் போது அந்த வால்வ் வந்து ஓப்பன் க்ளோஸ் ஆகுது இல்லையா. ஸோ இந்த கேமுக்கு பக்கத்தில் இன்னொரு ஒரு டம்மி கேம் ஒன்று இருக்கும். ஸோ ஆக்சுவலி ஒரு கேம் வந்து முட்டை ஷேப்பில் இருக்கும், பட் அந்த முட்டைக்கு பக்கத்தில் இன்னொரு ஒரு ஒரு டம்மி ரவுண்டான ஒரு கேம் இருக்கும். இந்த கேமில் சுற்றிக்கிட்டு இருந்த வால்வ் வந்து ஷிஃப்ட் ஆகி இந்த டம்மி கேமில் சுற்ற ஆரம்பிச்சிடும். ஸோ பேசிக்கலி ஒரு வால்வ் வந்து ஓப்பன் க்ளோஸ் ஆகணும்னா, அது வந்து ஒரு ஆக்சுவல் ஒரு முட்டை ஷேப்பில் இருக்கிற கேமால் மட்டும்தான் அதை வந்து ஓப்பன் க்ளோஸ் பண்ண முடியும். நம்ம நார்மலான ஒரு டம்மி கேம், ஒரு ரவுண்டாக இருக்கிற ஒரு கேமை வந்து ஒரு வால்வ் மேலே நீங்கள் சுற்ற விட்டிங்கன்னா அது சுற்றிக்கிட்டே தான் இருக்கும், பட் வால்வ் வந்து ஓப்பன் க்ளோஸ் ஆகாது. ஸோ இப்படி தான் அந்த வால்வை வந்து ஓப்பன் க்ளோஸ் பண்ண விடாமல் தடுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வால்வ் ஓப்பன் க்ளோஸ் ஆகாதனால சிலிண்டருக்குள்ளே ஏர் வராது, சிலிண்டர்லேருந்து ஏர் வெறியும் போகாது. அண்ட் ஆல்சோ ஸ்பார்க் ப்ளக் வந்து இக்னைட் பண்ணுறதை வந்து ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க, ஃபியூல் வந்து இன்ஜெக்ட் பண்ணுறதையும் ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஃபியூல் இன்ஜெக்ட் பண்ணாது, ஸ்பார்க் ப்ளக் வந்து இக்னைட் பண்ணாது, வால்வ் ஓப்பன் க்ளோஸ் ஆகாது. ஸோ இது மூணு நடக்காதனால அந்த பிஸ்டன் ரெண்டு மட்டும் சும்மா டம்மியாக மேலே இங்கிலேயும் போயிட்டு வரும், பட் அந்த சிலிண்டருக்குள்ளே எந்த ஒரு ப்ராசஸும் நடக்காது. ஸோ இந்த மாதிரி பண்ணுறனால
மற்ற ரெண்டு சிலிண்டர் வந்து அந்த இன்ஜின் ஆர்பிஎம்ல அந்த ஸ்பீடை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு அந்த மற்ற ரெண்டு சிலிண்டர் மட்டும் ஒர்க் ஆனால் போதும் அப்படின்னு டிசைட் பண்ணுறதுனால இந்த நாலு சிலிண்டர் பண்ண வேண்டிய வேலையை இந்த ரெண்டு சிலிண்டர் மட்டும் பண்ணி முடிச்சிடும். இதுக்கு பேர் தான் ஆக்டிவ் சிலிண்டர் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. இந்த ஆக்டிவ் சிலிண்டர் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது வந்து ஒரு காமனான நேம். இப்போ வந்து இப்போ ஃபோக்ஸ் வேகனும் ஸ்கோடாவும் வந்து அதை வந்து ஆக்டிவ் சிலிண்டர் டெக்னாலஜின்னு சொல்கிறாங்க. இப்போ மெர்சிடிஸ் வந்து வேற ஒரு பேர் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த டெக்னாலஜி கான்செப்ட் எல்லாமே வந்து சேம் தான். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து அவங்க இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அது எப்படி நாலு சிலிண்டர் ப்ரொடியூஸ் பண்ணுற பவரை வந்து ரெண்டு சிலிண்டர் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எல்லா டைமுமே வந்து இந்த ஆக்டிவ் சிலிண்டர் டெக்னாலஜி ஒர்க் ஆகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தர் வந்து ஒரு ஹைவேஸில் க்ரூஸ் பண்ணி போயிட்டுருக்காரு, ஒரு சிக்ஸ்த் கியரில் டாப் கியரில் 50, 60, 70 இந்த மாதிரி மைல்டான ஸ்பீடில் போயிட்டுருக்காரு. ஸோ அந்த இன்ஜின் கண்ட்ரோல் யூனிட்டு புரிஞ்சிடும், இவர் ரொம்ப ஸ்லோவாக தான் ஓட்டுறான், டாப் கியரில் போயிட்டுருக்கான். அந்த ஸ்லோவான ஸ்பீடில் வந்து நாலு சிலிண்டரும் ஒர்க் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஒரு ரெண்டு சிலிண்டரை வந்து கட் ஆஃப் பண்ணிடலாம் அப்படின்னு இன்ஜின் கண்ட்ரோல் யூனிட் டிசைட் பண்ணும். ஸோ ரெண்டு சிலிண்டரை கட் ஆஃப் பண்ணிவிட்டு ரெண்டு சிலிண்டரில் மட்டும் இன்ஜினை வந்து ஒர்க் பண்ண வைக்கும். சடனாக அவனுக்கு ஏதோ ஒரு மூடில் அவன் ஓங்கி ஆக்சலேட்டர் மிதிக்கிறான், 120, 140 போகிறான், அப்படி அவன் டக்குன்னு அவன் மூடு மாறும்போது, இல்லை இல்லை இவன் ஃபாஸ்ட்டாக ஓட்டுறான், ரெண்டு சிலிண்டர் திரும்ப ஆட் பண்ணு அப்படின்னு திரும்ப டூ சிலிண்டர்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்துச்சுன்னா திரும்ப பழையபடி ஃபோர் சிலிண்டர்ஸாக மாற்றிடும். ஸோ இந்த மாதிரி ஃபோர் சிலிண்டர் டூ சிலிண்டராக மாறுறதும், டூ சிலிண்டர்ஸ் ஃபோர் சிலிண்டராக மாறுறதும் நம்மளுக்கு ஃபீல் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு சைலண்ட்டாக, அந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இன்ஜின் கண்ட்ரோல் யூனிட் அந்த வேலையை வந்து செஞ்சு முடிச்சிடும். பட் டூ சிலிண்டர் மோடில் ரன் ஆகும்போது உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் டூ சிலிண்டர் மோட் அப்படின்னு ஒரு ஒரு மெசேஜ் ஒன்று வரும், ரெண்டு சிலிண்டர் தான் இப்போ ஒர்க் ஆகுது அப்படின்னு காமிக்கிறதுக்கு. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஒரு டெக்னாலஜி. நிறைய கார்ஸில் வந்து இது யூஸ் பண்ணுறாங்க. பெரிய பெரிய ஸ்போர்ட்ஸ் கார்ஸில் கூட இந்த டெக்னாலஜி இருக்குது. இப்போ V8 அந்த மாதிரி பெரிய பெரிய இன்ஜின்ஸ் இருக்கிற கார்ஸ்லாம் வந்து எப்பயுமே எட்டு சிலிண்டர் ஒர்க் ஆகிட்டு இருந்தால் ஃபியூல் எஃபிஷியன்சி ரொம்ப வஸ்ட்டாக இருக்கும் இல்லையா. ஸோ நார்மலாக மைல்டாக இன்ஜின் ஒர்க் ஆகிட்டு இருக்கிறப்போ அந்த 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 பவருக்கு அந்த ஸ்பீடுக்கு எவ்வளவு சிலிண்டர்ஸ் தேவையோ அவ்வளோ சிலிண்டர்ஸை மட்டும் வச்சுட்டு மீதி சிலிண்டர்ஸை டம்மி ஆகிடும். ஸோ இது மாதிரி இந்த டெக்னாலஜி வந்து நிறைய கார்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்டாக இப்போ லான்ச் ஆகிருக்கிற இந்த ஸ்கோடா குஷாக்கில் கூட அந்த அந்த டெக்னாலஜி இருக்குது, அதை பற்றி நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ யா, இதுதான் இந்த ஆக்டிவ் சிலிண்டர் டெக்னாலஜி. ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு டெக்னாலஜி, உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த டெக்னாலஜி கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு, இந்த டெக்னாலஜி பிடிச்சிருந்துச்சு, இது யார் கூடயா ஷேர் பண்ணணும் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது மாதிரி வேறு ஒரு வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம். அண்ட் இல்லன் பை பை, சீ யூ, டேக் கேர். இதை வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, ஓய் இப்படி இருந்தீங்கன்னா பேச முடியாதுரா. ஆமாம் சரி, அங்கே நின்று பார்த்துக்கோங்க, சவுண்டு கேட்கும், அதான் சொல்கிறேன். இந்த கேம் ஷாஃப்டில் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டே அந்த பக்கம் போங்கடா, பிகாஸ் மேலேயும் கீழேயும் ஓப்பன் ஆகணும்னா அது வந்து ஆக்சுவல் கேமுக்கு மேலே. என்னாச்சு, நான் உனக்கு லிங்க் அனுப்புகிறேன்டா உனக்கு, அதுதான் சொல்கிறேன், நான் வீடியோ எடுத்துகிட்டு நான் உனக்கு காட்டுறேன் உனக்கு, சரியா? அதுதான் சொல்கிறேன், வீடியோ எடுத்ததுக்கப்புறம் காட்டுறேன்றேன். வீடியோ எடுத்ததுக்கப்புறம் மொத்தத்தையும் காட்டுறேன் உனக்கு. ஏ, வீடியோ எடுக்க விடுங்கடா. ஆ, அதுதான் சொல்கிறேன், நான் உனக்கு காட்டுறேன்றேன் நான். ஆண்டாப்பா, சாவு அடிக்கிறாங்களே.